கடலூரில் குடியிருக்க தகுதியற்ற இடத்தை கொடுத்து அதை மீண்டும் திரும்ப பெற்றதாக திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலை விரிவாக்க பணிகளுக்காக நெடுஞ்சாலைத்துறை சாலை ஓரங்களில் இருந்த 74 குடிசை வீடுகளை அகற்றி அங்கு குடியிருந்தவர்களுக்கு பாதிரிக்குப்பம் கெடிலம் நதிக்கரை ஓரம் ஊராட்சி நிர்வாகம் இடம் வழங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அந்த இடம் நீர்வழி புறம்போக்கு என்பதால் பட்டா வழங்க முடியாது என கூறி திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் இடத்தை காலி செய்து தருமாறு கூறியதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 50-க்கும் மேற்பட்ட பாதிரிக்குப்பம் கிராம மக்கள் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் தலைமையில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். எங்கூர் தலைவர் வந்து ஓட்டு கேட்கும்போது என்ன சொன்னார், உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மாற்றடை நான் வாங்கித்தரேன், உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காமிக்கிறேன், வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஜெயிச்சார். ஜெயிச்சதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் போய் கேட்டோம், எல்லாம் மழையில் கிடக்கிறாங்க வயசானவங்களாம் எங்களால் வாடகை முடியலன்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். அதுக்கு அது பதில் என்ன சொன்னார், நாங்கள் இங்கே ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கோம், அந்த இடத்துல கொண்டு போய் நாங்கள் உங்களை விடுறோம், நீங்கள் அங்கேயே வீடு கட்டி இருங்க, நாங்கள் வந்து சர்வீஸ் வாங்கி தரேன், எல்லாமே எல்லா வசதியும் நாங்கள் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு சொல்லி எங்களை வச்சு கூட வச்சுருந்தாங்க. திருப்பி இப்போ நாங்கள் எல்லாருமே அங்கே வந்து குடும்ப பண்ணியெல்லாம் சோறாக்கின பிறகு திருப்பி குப்பையை கொண்டு வந்து கொட்டி அங்கே எல்லாம் வந்து பண்ணியெல்லாம் வந்து நாசம் பண்ணாது, சாக்கடையும் அதிலே கொண்டு வந்து கொட்டுறாங்க. எங்களுக்கு அந்த இடமும் அவங்க குடும்பம் பண்ண முடியல, திருப்பி போய் கேட்டதுக்கு கொடுத்த இடத்தையும் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு தான் அந்த இடம் வாங்கி வச்சுருக்கோம், எங்களுக்கு அந்த இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி எங்கள்கிட்ட கேட்குறாரு.